நம்ம சேல வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சாஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்சுமி மக்கள் கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது ஃபீஸ்ட் ஆப்ஷன் கிளம்பிக்காங்க சரி வாங்க வீடியோ ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே உள்ள மூலக்கடை பகுதியை சேர்ந்தவர் தான் தேவி வயது ஐம்பத்தைந்து கர்நாடக மாநிலம் ஸ்ரீரங்கப்பட்டினத்தை சேர்ந்தவர் இவர் சத்தியமங்கலத்தை அடுத்த மூலக்கரையில் வசித்து வந்தார் இவரது கணவரின் பெயர் சுரேஷ் லாரி கிளிநராக உள்ளார் அடிக்கடி வேலை விஷயமாக லாரியில் வெளி மாநிலத்துக்கு இவர் போய்விடுவார் அதனால் தேவி பெரும்பாலும் வீட்டில் தனியாக தான் இருப்பார் இந்நிலையில்தான் நாள் கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் தேவி சடலமாக கிடந்தார் இதையடுத்து அக்கம்பக்கத்தினர் சத்தியமங்கலம் போலீசாருக்கு தகவல் சொல்லவும் விசாரணை ஆரம்பமானது இது தொடர்பாக தனிப்படையும் அமைக்கப்பட்டு குற்றவாளியையும் தேடி வந்தனர் தேவி சடலத்துக்கு பக்கத்தில் ஒரு காலி மதுபாட்டிலும் கிடந்தது அப்போதுதான் ராமகிருஷ்ணன் என்பவரை சந்தேகத்தின் பேரில் விசாரித்த போதுதான் எல்லா உண்மையும் வந்தது ஐம்பத்தைந்து ஐந்து வயது தேவியுடன் ராமகிருஷ்ணன் என்ற முப்பது வயது இளைஞருக்கும் கள்ள உறவு இருந்துள்ளது ராமகிருஷ்ணன் கரும்பு வெட்டு மேலே பார்ப்பாராம் இவர்களுக்குள் பண விஷயத்திலும் கொடுக்கல் வாங்கல் இருந்து வந்துள்ளது அப்படித்தான் தேவி இவரிடம் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் கடன் வாங்கி வாங்கியுள்ளார் சம்பவத்தன்று இருவருமே தண்ணி அடித்துவிட்டு ஜாலியாக இருந்துள்ளனர் அந்த சமயத்தில்தான் கொடுத்த ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் கடனை ராமகிருஷ்ணன் கேட்க பணம் இல்லை என்று தேவி சொல்ல இது வாக்குவாதமாக மாறியுள்ளது பிறகுதான் ஆத்திரத்தில் ராமகிருஷ்ணன் அறிவாளால் தேவியின் கழுத்தை அரித்து கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிவிட்டார் என்பதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது இதையடுத்து தலைமறைவாக இருந்த ராமகிருஷ்ணனை போலீசார் கைது செய்து சிறையிலும் அளித்துள்ளனர் மேலும் இதுபோல செய்திகளை அப்டேட் அப்டேட்டை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்க